இந்தியால வந்து இந்த மீன்லாம் கிடைக்காது. சால்மன் ஃபிஷ் வச்சிருக்கோம், நல்ல ரெட் கலர்ல ஒமேகா 3 இந்த மீன்ல அதிகமா இருக்கு. மீனை பாத்தீங்கன்னா அல்வா துண்டு மாதிரி இருக்கு. இதோட கலர் பாருங்க, சந்தன கலர்லயே இருக்கு. Hi guys, welcome to Welcome to Vibe Sambathan. சிவக்கண்ணன் கையில பாத்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் வச்சிருக்கோம், நல்ல ரெட் கலர்ல. இந்த மீன் தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் துபாயில. இஸ்கா நாம் கே போல்ட்? இஸ்கா நாம் இங்கிலீஷ் மேத சால்மன் ஃபிஷ். சால்மன் ஃபிஷ் நம்ம சால்மன் ஃபிஷ். இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க. சால்மன் ஃபிஷ் நம்ம இந்தியால வந்து இந்த மீன்லாம் கிடைக்காது, இங்க வந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதனால தூக்கிட்டோம். கொஞ்சம் மாற்றமா தெரியும். இவ்வளவு நேரம் நம்ம துபாயில இருந்தோம், இப்போ பாலைவனத்தை தாண்டி மலை பிரதேசம் வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் சமைக்க போறோம். தொடர்ந்து பாருங்க. நாம் இருக்கிறது ஒரு டேம் ஏரியா. மீனை பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க. அப்படியே சூப்பராக ரெட்டிஸா லாஸ்ட் பீஸ். இந்த மீனில் அப்படியே லேயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வரி வரியாக வரி வரியாக மீனை கட் பண்ணி முடிச்சாச்சு. மீனை கட் பண்ண கட் பண்ண அப்படியே இருட்டாயிடுச்சு. வேகமாக நம்ம மசாலா போட்டு மீனை பொறிச்சு எடுத்துடலாம். ஒமேகா 3 இந்த மீனில் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த மீன் வாங்கியிருக்கோம். லெமன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, பிளாக் பெப்பர், கரம் மசாலா இதுதான் இதுக்கு முக்கியமான மசாலாவே. எலுமிச்சை போல சாறு. இந்த மீனுக்கு பொறுத்தளவுக்கு மசாலா ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது, லைட்டாக நம்ம பட்டும் படாத மாதிரி தான் தேய்க்கணும். சம்பத்கான் பின்னாடி இருந்து சிறுத்தை கிருத்த வந்துட போதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு சிங்கம் இருக்கும் போது சிறுத்தை வந்துடுமா? யார் அந்த சிங்கம்? அதை பற்றி பேசக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம். மீனை பொறிக்கிறது தவா வச்சுக்கலாம். என்ன இருட்டாயிருச்சு, பட்டர் போட்டுக்கலாம். மீனும் நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. அம்பகான் தூக்கிடலாமா? இதோ தூக்குங்க தூக்குங்க, எட்டு ஊருது. அம்பகான் மீனோட மனம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குது. அருமையா வருது, எட்ட ஊருது. எட்ட ஊருதா?
இருக்கிறலே வெத்த பிசுதா இது எனக்கு அப்படியே எனக்கு ஒதுக்கிடுறேன். சம்பா கான் இதுல யாரு கை கூட வெத்த பிசு இருக்கு. அப்படியா? அதுவும் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. சூப்பரா சமைச்சு முடிச்சாச்சு. கூட யாருக்காங்கன்னு அம்மிரக வலையுள்ளி துபாயில யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களை வந்து சின்னதா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதோட வீடியோ அவங்களோட சேனல்ல வரும். அவங்களோட சேனல் லிங்க் வந்து டைரக்டா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே அஸ்வாக் இருக்காரு, தமிழ் சஃபாரி நம்ம தொண்டில இருந்து நம்ம கூட வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சேனல் மூலமா உங்க பேரை சொல்லிருங்க. பால விக்னேஷ் அவரும் நம்ம கூடவே இருக்காரு. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? ஏன்னா இந்த மீனை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு. நீங்களும் வந்துட்டீங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். சம்பதுக்கான் மட்டும் தனியா பீஸ் எடுத்து வச்சுட்டாரு பாத்தீங்களா? பெத்த பீஸ் இது எனக்கு தான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து இவங்க துபாயிலே இருக்கிறவங்க இந்த ஃபிஷ் நிறைய டைம் சாப்பிட்டுருப்பாங்க. எப்படி இருக்கு நம்மளோட மசாலா அப்படின்ட்டு அவங்களே சொல்லட்டும். சாலமன் ஃபிஷ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அப்படியா? உண்மையிலே ஃப்ளேவர் வேற லெவல். மசாலா என்ன ரெகுலர் சேர்க்கறதா? ரொம்ப சிம்பிள் மசாலா தான். கரம் மசாலா, சால்ட், பிளாக் பெப்பர், லெமன், அவ்வளோதான். இவ்வளோதான் இது. அருமையாக இருக்குது. சியர் ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? சீலாமி நெய்மீன் சீலான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதை பொறிச்சு திங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கு? ஆமாம் ப்ரோ, பொதுவாகவே சால்மன் சாப்பிடும் போது சூஷியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சால்மன்னும் போது மசாலாவே கம்மியாக இருக்கும். இப்போ சாப்பிடும் போது நம்ம வீட்டிலே வறுத்து கொடுத்த வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கு. அதுவும் பட்டர் போட்டு செமையாக இருக்கு. கண்டிப்பாக சாலமன் பீஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தி நம்ம யூடியூப்பு மற்ற ஃபேஸ்புக்கு அது மட்டும் டிஸ்கவரி தான் பார்ப்போம். இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்கிறக்காகவே இந்த மீனை செஞ்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மீட் வருங்க, அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒட்டை இது பாருங்க, பெத்த பீஸாக போகுது, அப்படியே எச்சு ஒழுகுது. டடா ரொம்ப பூ மாதிரி இருக்குங்க. அதான் சூப்பராக இருக்குது. இந்த மீனை பார்த்தீங்கன்னா மீன் பொறிச்சதுக்கப்புறமும் இதோட கலர் பாருங்கள், சந்தன கலர்லேயே இருக்குது. நம்ம ஏரியாவில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க, எங்கே இருக்குது அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.